தமிழ் சினிமாவில் இருக்கிற நடிகர் நடிகைகளுக்கு எப்படி ரசிகர்கள் பட்டாலம் இருக்கோ அதே மாதிரி இப்போது சின்ன திரையில் வர நடிகைகளுக்கும் ஏகப்பட்ட ரசிகர்கள் வர ஆரம்பிச்சுட்டாங்க அந்த வகையில் இப்போது ஆங்கரிங் பண்ணுறவங்களுக்கும் நிறைய ரசிகர்கள் பட்டாலும் உருவாகிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க அந்த வகையில் விஜய் டிவியில் முன்னணி ஆங்கராக இருந்தவங்க தான் டிடி இவங்களுக்கு ஏகப்பட்ட ஃபேன் பேஸ் இருக்கிறது நமக்கு நல்லாவே தெரியுங்க இவங்க அடிக்கடி வெளியே பார்ட்டிக்கு போகிறத வழக்கமாக வச்சுருக்காங்க அப்போது அந்த பார்ட்டிக்கு போகிறப்போ ஒரு விஷயம் இவங்களுக்கு நடந்திருக்கு அப்போது அந்த இடத்துல சிம்பு இருந்திருக்காருங்க அங்கே என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் டிடிக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகி ஒரு வருஷத்துலேயே டிவோர்ஸும் கிடச்சிருச்சுங்க அதுக்கப்புறமா இவங்க சிங்கிளாக தான் வாழ்ந்துட்டு வராங்க மேலும் இவங்களோட அக்கா கூட தான் இவங்க வாழ்ந்துட்டு வராங்க அதுக்கப்புறமா இவங்க நிறைய பார்ட்டிகள் போகிறது வழக்கமாக வச்சிட்டு வராங்க மேலும் அதிக அளவில் நைட் பார்ட்டி தான் இவங்க அட்டன் பண்ணுறாங்க அந்த நைட் பார்ட்டியில் இவங்க ட்ரிங்க்ஸும் பண்ணியிருக்காங்க மேலும் மாஸ்டர் சதீஷ் கூட இவங்க ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு அங்கே பண்ண டான்ஸ் வீடியோலாம் நாம் சோஷியல் மீடியாவில் ஆகிறத பார்த்துருப்போம் அதுக்கப்புறமா நிறைய நடிகர்களோட இவங்கள பார்த்துருப்போம் இவங்க அதிகமாக சிம்பு வெங்கட் பிரபு பிரேம்ஜி இவங்களோட தான் பார்ட்டிக்கு போகிறத வழக்கமாக வச்சுருக்காங்க மேலும் அந்த பார்ட்டியில் நிறைய செலிப்ரிட்டிஸ்களும் வர்றது வழக்கங்க மேலும் ஹை கிளாஸ் பார்ட்டி நடக்கிற ஏரியாவுக்கு தான் இவங்களும் போகிறாங்க அங்கே சிம்பு இவங்கள்லாம் வந்தப்போ ஒரு விஷயம் டிடிக்கு அங்கே நடந்திருக்குங்க அந்த பார்ட்டியில் ஒரு நபர் அதிக போதையில் டிடி கிட்ட தப்பாக நடக்க முயற்சி பண்ணியிருக்காரு டிடி அவங்ககிட்ட இருந்து ரொம்பவுமே தள்ளி வந்திருக்காங்க இருந்தாலும் அந்த நபர் மேலும் அவங்ககிட்ட தப்பாக நடந்துக்க முயற்சி பண்ணிகிட்டே இருந்திருக்காரு உடனே அதை தெரிஞ்சுக்கிட்டு டிடி அவங்கள வான் பண்ணியிருக்காரு அதையும் தாண்டி அந்த நபர் மேலும் டிடி கிட்டே வந்து இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருந்ததுனால கோபமான டிடி அங்கே சிம்புக்கிட்ட இருந்து இந்த மாதிரி சொல்லியிருக்காரு மேலும் சிம்பு அந்த நபர்கிட்ட இருந்து லாபகமாக டிடியை காப்பாற்றிட்டு போய் விட்டுருக்காரு மேலும் அந்த இடத்துல பிரச்சனை எதுவும் வராமல் சிம்புவும் பார்த்துக்கிட்டாரு வல்லவன் மன்மதன்னாலே சிம்பு தான் காதல் பிரச்சனை படப்பிரச்சனைன்னு பல்வேறு பிரச்சனைகளை தாண்டி இப்போதான் அமைதியாக தன்னோட வேலைகளில் கவனம் செலுத்திட்டு வராருங்க டிடியுடனான ஒரு பேட்டியில் சிம்புவை பற்றி தன்னோட கருத்து ஒன்று சொல்லியிருந்தாங்க ஒரு இரவு நேர பார்ட்டியில் யாரோ ஒரு அடையாளம் தெரியாத நபர் தான் போதையில் இந்த மாதிரி டிடி கிட்ட தொடர்ந்து வலிந்தும் அவரை பின்தொடரும் தொல்லைகள் தந்தவனாக இருந்திருக்காருங்க அந்த நேரம் அந்த நிகழ்வை கவனித்த சிம்பு அங்கேயே அந்த சில்மிஷன் நபர்கிட்ட இருந்து டிடியை காப்பாற்றி பத்திரமாக கொண்டு போனதாகவும் மேலும் அவங்கள அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்ததாகவும் டிடி ரீசெண்டாக சொன்னது சோசியல் மீடியாவில் ஃபுல்லாக பயங்கர வைரலாக பரவிட்டு இருந்ததுங்க மேலும் சிம்பு ரொம்பவுமே ஜெனியூனான பெர்சன் நல்லவர் அப்படின்னு அந்த பேட்டியில் அவங்க சொல்லியிருந்தாங்க நிஜமாவே சிம்பு ஹீரோ தாயா அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தது சோஷியல் மீடியா ஃபுல்லாக இப்போ பயங்கர வைரலாகிட்டு இருக்குங்க மேலும் சிம்புவோட ரசிகர்கள் சும்மா நாளே வைரலாகுவாங்க இந்த விஷயத்தை டிடி சொன்னதுமே எல்லாரும் அதை பயங்கர வைரலாக பரப்பிட்டு வராங்க சிம்பும் டிடி ஆல்ரெடி ஃப்ரெண்ட்ஸுங்க அதனால் டிடிக்கு இவங்க ஹெல்ப் பண்ணது அவங்களுக்கு ரொம்பவுமே பிடிச்சி போயிருக்கு மேலும் சிம்பு அங்கே மட்டும் இல்லைன்னா அங்கே என் நிலைமை என்ன ஆயிருக்குமோ தெரியாது மேலும் அந்த நபர் ரொம்பவுமே வழிஞ்சிக்கிட்டு எவ்வளோ டார்ச்சர் பண்ணது எனக்கு தான் தெரியும் அந்த கொடுமை நிறைய பெண்களுக்கு நடந்துட்டு தான் வருது நானாக இருக்கப்போ இதே வெளியில் தெரிஞ்சிருக்கு மேலும் அந்த இடத்துல சிம்பு இருந்தனால நான் தப்பித்தேன் அங்கே எனக்கு வேறு யாரும் ஹெல்ப் இல்லைன்னா என்னோடய நிலைமை என்ன ஆயிருக்குமோ தெரியாது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணியிருந்தாங்க இப்போ இவங்க சொன்ன விஷயந்தாங்க இப்போ சோஷியல் மீடியா ஃபுல்லாக பயங்கர வைரலாக பரவிட்டுருக்கு நிறைய சிம்பு ரசிகர்கள் இதை பார்த்துட்டு அவங்களோட கருத்துக்களை தெரிவிச்சிட்டு வராங்க நீங்களும் ஒரு சிம்பு ஃபேன் இல்லை டிடி ஃபேனாக இருந்திருந்தால் அங்கே நடந்தது சிம்பு பண்ணது கரெக்டாக அப்படின்னு உங்களோட கருத்துக்கள் என்னவோ கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் தமிழ் க்ரௌட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்